ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 11வது சீசன் துவங்க சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரை நடந்துள்ள தொடர்களில் அதிக கேட்ச் பிடித்துள்ள வீரர்களின் டாப் 10 பட்டியலை பார்க்கலாம். முதலாவதாக முரளி விஜய். இவர் இதுவரை சென்னை, டெல்லி, பஞ்சாப் அணிகளுக்கான 100 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்று 46 கேட்ச்களை பிடித்துள்ளார். இரண்டாவதாக மனேஷ் பாண்டே. கொல்கத்தா, மும்பை, புனே, பெங்களூரு அணிகளுக்காக 103 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்றுள்ள மனேஷ் பாண்டே 47 கேட்ச்களை பிடித்துள்ளார். மூன்றாவதாக ஷிகார் தவான். டெக்கான், டெல்லி, மும்பை, ஐதராபாத் அணிகளுக்காக 127 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்றுள்ள தவான் 51 கேட்ச் பிடித்துள்ளார். நான்காவதாக டேவிட் வார்னர். டெல்லி, ஐதராபாத் அணிகளுக்காக 144 போட்டிகளில் விளையாடி வார்னர் 52 கேட்ச்களை பிடித்துள்ளார். ஐந்தாவதாக விராட் கோலி. பெங்களூரு அணிக்காக 149 போட்டிகளில் பங்கேற்றுள்ள கோலி 60 கேட்ச்களை பிடித்துள்ளார். ஆறாவதாக டுவேன் பிராவோ. சென்னை, குஜராத், மும்பை அணிகளுக்காக 106 போட்டிகளில் டுவேன் பிராவோ விளையாடி 60 கேட்ச்களை பிடித்துள்ளார். ஏழாவதாக பொல்லார்ட். இவர் மும்பை அணிக்காக 123 போட்டிகளில் விளையாடி 70 கேட்ச்களை இவர் பிடித்துள்ளார். எட்டாவதாக ரோஹித் சர்மா. டெக்கான் சார்ஜர்ஸ், மும்பை அணிகளுக்காக ரோஹித் சர்மா 159 போட்டிகளில் விளையாடி 71 கேட்ச்களை பிடித்துள்ளார். ஒன்பதாவதாக டி வில்லியர்ஸ். டெல்லி, பெங்களூரு அணிகளுக்காக 129 போட்டிகளில் விளையாடி டி வில்லியர்ஸ் 72 கேட்சுகளை பிடித்து அசத்தியுள்ளார். பத்தாவதாக சுரேஷ் ரெய்னா. சென்னை, குஜராத் அணிகளுக்காக 161 போட்டிகளில் பங்கேற்றுள்ள சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 86 கேட்சுகளை பிடித்து முதலிடத்தில் உள்ளார். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.